ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து சென்னை மவுண்ட் ரோடில் ரிச்சி ஸ்ட்ரீட் பக்கத்தில் இருக்க பியர் அண்ட் சன்ஸ் அந்த வாட்ச் ஸ்டோர்ஸ் வந்திருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வாட்ச் வந்து சர்வீஸ் கொடுத்து வந்திருக்கேன். ரோலெக்ஸ் வாட்ச்லாம் இல்லை, ஒரு டைமெக்ஸ் டைட்டன் வாட்ச். அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபாதர்லா கிஃப்ட் பண்ண வாட்ச்சு என்னோட ஆனிவர்சரிக்காக. அப்புறம் வந்து என்னோடய அண்ணன் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணாங்க வாட்சை, அது நல்ல மெமரியாக வச்சுருக்கேன். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஓட்டில், அதனால பேரண்ட்ஸுக்கு கொண்டு வந்து கொடுத்துரு சர்வீஸ் கொடுக்கலான்னு வந்திருக்கிறேன். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், இந்த பியர் அண்ட் சன்ஸ் பில்ட் சன்ஸ் பற்றி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது, கிட்டத்தட்ட 150 வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்குது. வாங்க நம்ம ஸ்டோர்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம், அந்த வாட்சஸ் பற்றியும் அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவில் பார்த்தீங்கன்னா பீட்டர் ஆர் அவருக்கப்புறம் வந்து ஜென்ரேஷன்ஸ் அப்புறம் கரண்ட்டில் யார் அண்டர்டேக்கிங் பண்ணியிருக்காங்க பியர் அண்ட் சன்ஸை கூட ஃபோட்டோ டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. பீட்டர் ஆரும் அவர் தம்பி அலெக்சாண்டரும் சென்னை மெட்ராஸ் கிளம்பி வராங்க. அந்த காலத்து சென்னை வந்துட்டு மவுண்ட் ரோடில் வந்து சின்ன ஷோரூம் தொடங்குறாங்க. ஷோரூம் தொடங்கி வேலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அலெக்சாண்டர் வந்து பேசிக்கலாம் லாயர், அவர் கொஞ்ச நாள் இந்த அண்ணனுக்கு உதவியாக இருந்துட்டு அவர் வெளில வந்துடுறாரு. அப்புறம் இந்த பீட்டர் வந்து ஃபுல் ஃப்ளெஜாக இந்த பிஸ்னஸில் இறங்கிடுறாரு. ஏன்னா அவர் பேசிக்கலாக வாட்ச் மெக்கானிக்காக இருக்கிறதுனால அவருக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்கிறாங்க, ஒருத்தர் ராபர்ட் இன்னொருத்தர் ஜேம்ஸ். இந்த ராபர்ட் ஜேம்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி அவங்களுக்கும் இந்த ஜுவல் மேக்கிங்க்கும் இந்த வாட்ச்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்றதுனால அவங்க திருப்பி அவங்க சொந்த ஊருக்கே கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு அந்த ஜுவல் மேக்கிங்கை பற்றி படிக்கணும்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. 1850s கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க படித்து முடிச்சு திருப்பியும் மெட்ராஸ்க்கு வந்து அப்போட பிஸ்னஸ் ஓவர்டேக் பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்பியும் 1866 வந்து திருப்பியும் மெட்ராஸ் போகிறாங்க. வந்துட்டு தான் இந்த இக்கிம்போட்டோ, ஐ மீன் இப்போ ப்ரெசன்ட் பிஆர்எஸ்ஸோட பில்டிங் வந்து கட்டுறாங்க மிஸ்டர் ராப். அதுதான் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன். ஏன்னா கிட்டத்தட்ட 170 வருஷம் பழமையான ஹிஸ்ட்ரிங்க அந்த பில்டிங் இன்னும் அப்படியே நிற்குது. நம்ம இப்போ பியர் அண்ட் சன்ஸ் ஸ்டோர்ஸ் ரிச்சி ஸ்ட்ரீட் பக்கத்தில் இருக்க நம்ம போகிறோம். உள்ளே போனோம்னா நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் வாட்சஸ் வச்சுருக்காங்க, ஃப்ரம் த லோ அண்ட் டு த ஹை அண்ட் கலெக்ஷன்ஸ். நல்லா இருக்க வாட்ச், ஆனால் இப்போ நான் வந்து சர்வீஸ் தான் வாட்ச் கொடுக்க வந்திருக்கேன். இப்போ அவங்க நம்ம பீட்டரோட கதைக்கு நான் சொல்கிறேன். பீட்டர் வந்து 1803 வருஷம் பிறக்கிறாரு. அவர் தம்பி வந்து 1804 வருஷம் பிறக்கிறாரு. பீட்டர் வந்து பேசிக்காக ஒரு மெக்கானிக்கலாக இருக்கிறதுனால லண்டனில் அவர் ஒரு ஃபஸ்ட் வாட்ச் ஒன்று இது பண்ணுறாரு, பிரெஸ்லெட் கிளாக். அது உங்கள் இமேஜில் இப்போ நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அப்புறம் 1834 பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சில்வர் கேஸ்க் வாட்ச்னு சொல்லுவாங்க, ஒரு சர்க்குலர் வாட்ச். அந்த ஒரு சர்க்குலர் வாட்ச் ஒரு கோட்டிலெலாம் மாட்டிகிட்ருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப பிரபலமானது, அது உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேயில் காமிச்சிட்ருக்கேன். அது பண்ணுறாரு. அப்புறம் பிஆர் அண்ட் சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் தொடங்கணும்னு சொல்லிட்டு மெட்ராஸ் கிளம்பி வர்றாரு பீட்டரும் அவர் தம்பியும். 1843 1849 வருஷத்தில் அவர் பிஸ்னஸ் வந்து இங்கே சென்னையில் தொடங்குறாரு. மவுண்ட் ரோட்டில் தொடங்கி பிஆர் அண்ட் சன்ஸ் அண்ட் கோன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் முன்னாடி சொன்னது போல் அவர் பசங்க ரெண்டு பேரும் லண்டன் காமிச்சிட்டு திருப்பியும் அவங்க திருப்பியும் இந்த இடத்துக்கே வந்து தொடங்குறாங்க. இந்த இடத்துல பிஸ்னஸ் தொடங்கும் போது பிஆர் அண்ட் சன்ஸ் அண்ட் பில்டிங் சொல்லி மவுண்ட் ரோடில் கட்டுறாங்க. ஒரு பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்சரல் டிசைன், அழகான யூரோப்பியன் டிசைனில் டிசைன் பண்ணுறாங்க 1873. அதில் பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாக் டவர் இருக்கும், மூணு சைட்லேயும் ஃபேஸ் பண்ணி ஒரு கிளாக். இப்போ கூட ஒரு ஐகானிக் ஸ்ட்ரக்சர் இந்த மவுண்ட் ரோட் ரிச்சி ஸ்ட்ரீட் பக்கத்தில். 1880 வருஷத்தில் பார்த்திங்கன்னா சில்வர் வேர் கோல்டு வேர் ஆர்னமெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல சேல் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிசாம் ஆஃப் ஹைதராபாத் அப்புறம் மற்ற பிரின்சஸ்லி ஸ்டேட்டுக்கு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அவங்களோட சில்வர் பேஸ் நாடு பேஸ்லாம். அப்புறம் 1885 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மேனுஃபேக்சரும் பண்ணுறாங்க ஜுவல்லரிஸ் அண்ட் கோல் அப்புறம் சில்வர் பேஸ்லாம். அப்புறம் அவங்க சர்டிஃபிகேஷனும் அவங்க இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1893 வருஷத்தில். அப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் வாட்சஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இன் 1927 ரோலெக்ஸ் லாய்ஸ்டோ வாட்ச் தமிழ்நாட்டில் விற்கிறாங்க, ஐ மீன் இன் இந்தியாவில். எதுக்கு இந்த விஷயம் ரொம்ப ஃபேமஸ் ஆகுதுன்னா, இங்கிலீஷ் சேனலில் வந்து ஒரு லேடி ஸ்விம்மர் வந்து ஸ்விம் பண்ணுறாங்க ரோலெக்ஸ் வாட்சில், அதுலேருந்து தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. ஏன்னா அது வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி. அப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த வாட்ச் வந்து இந்தியாவிலையும் விற்கிறாங்க 1932. அந்த டைமில் அந்த வாட்சோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் 198 ரூபாய், ஐ மீன் 198 ருபீஸ். அது பார்த்திங்கன்னா 18 கேரட் கோல்டில் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 1939 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேர்ல்டு வார் அந்த டைமில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஜாக்ஸ் தேவையான ஏர்க்ராஃப்ட்டுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1967 இந்த செக்மெண்ட்டு, ஐ மீன் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து
காரிமுத்து செட்டியார் வித்துடுறாங்க. அவங்க தான் த பார்ட் ஆஃப் லாயல் டெக்ஸ்டைல் குரூப். அப்புறம் 2020 பார்த்தீங்க இந்த கிரேட் கிராண்ட் சில்ட்ரன்ஸ் ஆஃப் பீட்டர் அண்ட் ஆர் அவங்களோட அவங்க வந்து இந்த விசிட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டோர்ஸ்க்கு வந்து விசிட் பண்ணி அவங்க ரீயூனியன் பண்ணுறாங்க. இதுதான் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் பி.ஆர். அண்ட் சன்ஸ். சன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. வாட்ச் வந்து நான் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா என் அண்ணன் எனக்கு கொடுத்த வாட்ச்சு. கேசினோ வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப பாஸ்டான வாட்ச்சு. என் அண்ணன் வந்து யூஎஸ் கார்டு நல்ல மெமரிக்காக வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு வாட்ச் வந்து என்னோடய ஃபாதர் லா கொடுத்தது டைட்டன். இந்த வாட்சும் நல்ல மெமரிக்கு வச்சுருக்கேன். நான் இதை கொடுத்த ரெண்டுமே கிட்டத்தட்ட 8 வருஷம் மேலே இருக்கும். 8 வருஷம் டைட்டன் வந்து 8 வருஷம் இருக்கும். கேசினோ இது வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் மேலே இருக்கும். நல்ல நல்ல மெமரியாக வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பேட்ரி டவுன் ஆகிடுச்சா, ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஸ்டாப் ரீப்ளேஸ்மெண்ட்டும் நான் பண்ணுவேன். வாங்க நம்ம இப்போ போய் நம்ம மாற்றலாம். நான் வந்து வாட்சில் பேட்ரி அண்ட் ஸ்டாப் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு தான் வந்தேன். நான் அன்ஃபார்ச்சுனேட்லாம் பார்த்தீங்கன்னா பேட்ஸ் வாட்சே கொஞ்சம் டிஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் சர்வீஸ் பண்ணணும்னு கிட்ட 2 வாரம் ஆகும்னு சொல்லி டைம் கேட்டாங்க. சரின்னு கொடுத்துட்டு அந்த இடத்துலேயே மற்ற வாட்சஸ்லாம் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே நம்ம கிளம்பலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். இந்த டைமில் தான் எனக்கு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஜஸ்ட் ஷேரிங் ஆஃப் தாட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா சொல்லுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching, my friends.